Hi friends, welcome to SES Tech. Please subscribe our channel. Hi friends, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து மொபைலில் பயன்படுத்தி நம்ம எப்படி எடுப்பது, ஆன்லைனில் எப்படி எடுப்பதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்க, அந்த ப்ரௌசரில் கூகுள் சர்ச்சில் பிஎஃப் யுஏஎன் லாகின் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் இருக்குது பாருங்கள், யுஏஎன் எம்ப்ளாயி ப்ரொவிஷன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யுஏஎன் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கீழே பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், கிளைம் ஃபார்ம் 31 இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த், அப்படி உங்கள் கேஒய்சி டீட்டெயில் அதோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஸ்கோல் டவுன் பண்ணி கீழே வாங்க, கொஞ்சம் ஸ்கோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேங்க் ஆதார் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ண சொல்லுது. டைப் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலர் ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோல் டவுன் பண்ணி கீழே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, லைக் மெம்பர் ஐடி அந்த மாரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபார் ஆன்லைன் கிளப் அப்படிங்கிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ கலரில் ஒரு பெரிய பட்டன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய நேம் இன் கேபிட்டல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும், டேட் ஆஃப் லிவிங் இருக்கும். கீழே கொஞ்சம் ஸ்கோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் அப்ளை ஃபார் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்வீஸ்னு இருக்கும், அதில் உங்கள் சர்வீஸ் நம்பரை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஃபார் விச் அட்வான்ஸஸ் ரிக்கார்டும் இருக்கும், அதில் இல்லுனஸ்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு டைப் பண்ண சொல்லுது, அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சிட்டி கேட்டிருப்பாங்க, உங்களோட சிட்டியை செலக்ட் பண்ணிங்க. பின்கோட் கேட்டிருப்பாங்க, பின்கோடும் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்புக்கோடைய ஃபோட்டோ கெடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, என்ன கேபிள் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மேக்ஸிமம் பார்த்தோன்னா 100 KB 500 KB இருக்கணும் அப்படின்றத சைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூஸ் அ ஃபைல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்களா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே ஓடிபியை என்டர் பண்ணி சமிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டோடனே உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜுக்கு வந்தோடனே ஆன்லைன் சர்வீஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட ட்ராக்கிங் ஐடி இருக்கும், ஃபார்ம் டைப்புன்னு இருக்கும், சப்மிட்டடு அட் போர்ட்டலும் இருக்கும், சென்ட் டு ஃபீல்டு ஆஃபீஸும் இருக்கும், கிளைம் ஸ்டேட்டஸ் இருக்கும், கரண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். நீங்கள் வியூ பண்ணிட்டீங்கன்னா வியூடா இருக்கா இல்லை பெண்டிங் இருக்கா அப்படின்னு இருக்கா எல்லா ஸ்டேட்டஸும் இதில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை செக் பண்ணி உங்களுடைய கிளைம், அதாவது வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.